என்ன இது நான்சி உங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கா இந்த பண்டி வேற கார் எடுத்துட்டு வந்து இப்படி முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கா அம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா நான் என்னோட எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர போறோமா

இவங்க மட்டுமே தீபாவளிக்கு துணி எடுக்க போறாங்களாமா போயிட்டு வரட்டும் என்னது இது இந்த ரோஸ் லில்லி லோட்டஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏ லில்லி லோட்டஸ் அங்க பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க கூட வர்றீங்களா வரலையா சீக்கிரமா வாங்கப்பா ஹாய் பண்டி நாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கோம் பண்டி 2 मिनिट्स வெயிட் பண்ணி எங்க மாமன் டாட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறோம் சீக்கிரமா வாங்கப்பா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு கடைக்கு போனா பயங்கர கூட்டமா இருக்கும் மம்மி நாங்க எல்லாரும் பண்டியோட சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துறோம் மம்மி என்ன நான் செய்யதே லில்லி லோட்டஸ் எல்லாரும் வந்துட்டாங்க

ஃப்ரெண்ட்ஸி எல்லாரும் ஷாப்பிங்க்கு ரெடி ஆயிட்டீங்களா நம்ம ஸ்ட்ரீட் உடைய கார்னர்ல டிம்பிள் பப்ளி எல்லாம் இருக்கா இல்லையா அவ கூட நம்ம கூட ஷாப்பிங் வரேன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிட்டா பண்டி அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கார்ல வரோம் நீங்க உங்க கார்ல வாங்க நான்சி இன்னைக்கு செம ஜாலியா இருக்க போது நம்ம மட்டும் தான் நினைச்சேன் பிங்கி பப்ளி டிம்பிள் எல்லாம் கூட வர்றாங்க போல இருக்கு ஹாய் பிங்கி ஹாய் பப்ளி டிம்பிள் கம் ஆன் கைஸ் இன்னும் அங்க நின்னு ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா வந்து கார்ல ஏறுங்க ரோஸ் அது வந்து நானும் உங்க கூட ஷாப்பிங் வரட்டு பாப்பா ப்ளீஸ் பண்ணிட்டீங்களா இட்ஸ் ஓகே ரெட் வெல்வெட் நீங்க கூட ஷாப்பிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோ நான் பழைய சண்டே எல்லாம் எப்பவும் மறந்துட்டேன் நாளைக்கு வர தீபாவளி இல்லையா கம் ஆன் ரெட் வெல்வெட் சீக்கிரமா வந்து கார்ல ஏறு வா थैंक यू ரோஸ் இந்த தீபாவளி செம ஜாலியா இருக்க போதே நான் இத்தனை நாள் தனியா தான்ப்பா ஷாப்பிங் போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து ஜாலியா ஷாப்பிங் பண்ண போறேன் இந்த கடையில தான் பண்டி எப்பவுமே ஸ்வீட் வாங்குவா அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்வீட் சூப்பரா போடுவாங்க பா பண்டி கார் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பண்டி அங்க பாரு கரெக்ட்டா பிங்கி கொண்டு போய் நம்ம எப்பவும் வாங்குற ஸ்வீட் கடையிலே நிறுத்திட்டா காரை ரோஸ் கார கரெக்ட்டா தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா எல்லாரும் காரை விட்டு இறங்குங்க பா என்னடா தீபாவளி வந்திருச்சு உங்களை எல்லாம் ஆள காணமேனு பாத்துக்கிட்டே இருந்தேன் என்னப்பா இது இவ்ளோ பேத்து உங்க கூட கூடிட்டு வந்திருக்க எல்லாரும் சொந்தக்காரங்களா இல்ல பாட்டி இவங்க எல்லாரும் என் ஸ்கூல்ல படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி இவங்க எல்லாரும் எங்க ஸ்ட்ரீட்டுக்கே குடி வந்துட்டாங்க தெரியுமா அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம் பாட்டி என்ன பாட்டி இந்த வருஷம் ஸ்பெஷல் எல்லாமே நம்ம கடையில புதுசா இன்னைக்கு காலையில தான் பா தீபாவளிக்கு போட்டது என்னென்ன இருக்கு நீங்களே பாருங்க பஞ்சி அண்ட் நான்சி உங்களுக்கு தான எந்த ஸ்வீட் நல்லா இருக்கும்னு தெரியும் நீங்களே அதனால எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிடுங்க ஆமா பண்டி பாவம் பண்டி இவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதல்ல பாட்டி ரோஸ் வீட்டுக்கு எல்லா ஸ்வீட்ல இருந்து ஒரு அரை அரை கிலோ போட்டுருங்க பாட்டி அவங்க அம்மாக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சரிமா நான்சி நீ சொன்ன மாதிரியே எல்லா ஸ்வீட்ல இருந்து அரை அரை கிலோ போட்டுட்டேன் அடுத்த ஆளுக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லிருங்க நான்சி இரு நான்சி பாட்டி அந்த புதுசா ஏதோ ஸ்வீட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த பூசணிக்கு அல்வால இருந்து ஒரு ஒரு கிலோ வந்து லிலி லோட்டஸ் வீட்டுக்கு போட்டுருங்க தம்பி கரெக்டா கேட்டப்போ இந்த பூசணிக்கு அல்வா தான் பா கடைசி ஒரு கிலோ தான் இருக்குது கடையில எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால ஒரு அரை கிலோ கருப்பட்டி மைசூர் பாக்கு சேர்த்து வைக்கிறேன் எங்க வீட்டுக்கு லட்டு போட்டுருங்க பாட்டி எங்க அம்மாக்கு எப்பவுமே லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன நான் செய்யுதே இவ்ளோ ஸ்வீட் இருக்கு லட்டு வேணும் கேட்டிட்டிருக்கா அது இல்ல பண்டி எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்ககெல்லாம் லட்டு வாங்குனாதான் கரெக்ட்டா இருக்கும் பாட்டி பாட்டி எனக்கு பால் கோவானா ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கு பால் கோவா ஒரு 1 கிலோ போட்டுருங்க ஏய் டிம்ப்ள் உனக்கு பால் கோவானா ரொம்ப பாட்டி கடைல மட்டும் நீ பால்கோவா சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் அப்புறம் வர வாங்க மாட்டேன் சூப்பரா இருக்கும் தெரியுமா ஏய் எல்லாட்டுகே போட்டாச்சுலப்பா பாட்டி அவ்ளோதான் நினைக்கிறேன் பாட்டி எல்லா பாக்ஸையும் ஒண்ணா எடுத்து சொல்லிருங்க நானே பே பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும் ரூபாய் ஸ்வீட் விட ரொம்ப இருக்கு நம்ம இந்த எல்லாத்தையும் எடுத்து ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாமா அந்த பக்கம் ஒரு பெரிய Dress கூட இருக்கு நான்சி லில்லி லோட்டஸ் எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கார்ல வைங்க லில்லி சொன்ன மாதிரி கார்ல வச்சுட்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு கடைக்கு தூக்கிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா அவ்வளவுதான் இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சிருங்க சரி நீங்க எல்லாரும் முன்னாடி ட்ரெஸ் கடைக்கு போயிட்டே இருக்கேன் நான் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வளையல் பாசி பொட்டு எல்லாத்தையும் போய்க்கோங்கம்மா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் கடையை சாத்திட்டு போயிடுவேன் உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டாங்கன்னா வாங்கிட்டேங்க வசதியா இருக்கும் வாவ் இருக்கிற எல்லாம் ரொம்ப இருக்கே இந்த மாதிரி நான் தான் பார்த்துருக்கேன் ஆமாப்பா இந்த கடையில் கம்மல் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா இங்க பாத்தியா மிக்கி மோஸ் போட்டது ஹெலோ கிட்டி போட்டது எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கும் நான்சி எப்பவுமே இங்கே தான் வாங்குவா எனக்கு அந்த ஹெலோ கிட்டி போட்ட மாதிரி இருக்கிற ஸ்டட் தான் வேணும் அக்கா நான் இதை எடுத்துக்கிறேன்

அக்கா அக்கா எனக்கு கூட இன்னொரு நெயில் போலீஷ் வேணும் அக்கா எனக்கு அந்த பிங்க் நெயில் நேக் போலிஷும் கொடுங்கக்கா எனக்கு நெயில் போலிஷ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ரோஸ் எல்லாம் தேவையான எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா முந்நூறு ரூபாய் ஆச்சுப்பா முந்நூறு ரூபாய் தானாச்சே அக்கா நான் பே பண்ணிடுறேன்க்கா ஓட்டி பன் டீ எல்லாத்துக்கும் சேர்ந்து நீயே பே பண்ணிட்டு இருக்க எங்க மாமி எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் பண்டி நீ இதை எடுத்து மட்டும் ஹெல்ப் பண்ண எங்களோட பிலை நாங்களே பே பண்ணிடுறோம் ஓ நீங்களோ பணம் கொண்டு வந்துருக்கீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சும்மா வாங்கி தரணுன்னு தான்

பாக்கறதுக்கு கியூட்டா தான் இருக்கு பண்டி பட் எனக்கு இந்த ஷாப் தான் பாக்கறதுக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு Dressing room கூட இல்லையே எப்படி இந்த ட்ரையல் பார்க்க முடியும் சைஸ் பார்த்து வாங்கினா உனக்கு கரெக்ட்டா இருக்கும்மா அது மட்டும் இல்ல இதே துணியில் தான் கடைய பெருசா வச்சுட்டு டபுள் மடங்கு ரேட்டுக்கு வித்திட்டு இருப்பாங்க உனக்கு என்ன டிசைன்ல என்ன சைஸ்ல வேணும்னு சொல்லு எது வேணனால நம்மகிட்ட இருக்கு எல்லாமே கம்மி விலை தான் அக்கா என்னக்கா இது உங்களை நம்பி உங்க கடையில நான் துணி எடுக்கலான்னு வந்திருக்கேன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் வச்சிருக்கீங்க எனக்கு சிண்டுக்கு அதுக்கப்புறம் பப்ளூக்கள உங்ககிட்ட கடையில ட்ரெஸ்ஸே இல்லையா பசங்களுக்கு இல்லாம இருக்குமா பொண்ணுங்க தான் அதிகமாக கேக்குறாங்கன்னு பொண்ணுங்க துணியெல்லாம் ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்கேன் நீங்க இதை பார்த்துட்டே இருங்க நான் போய் உனக்கு உங்க அண்ணனுக்கு சிண்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா லில்லி லோட்டஸ் என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா எது வேணுமோ எடுத்துக்கோங்க பஞ்சி எனக்கும் என்னுடைய சிஸ்டர் லில்லிக்கும் அந்த பேட் ட்ரெஸ் இருக்குது பார்த்தியா ப்ளூ கலர் அண்ட் பர்பிள் கலரில் அது எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன் அதையே எடுத்து கொடுத்துரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி பண்டி இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் பட்டு பாவாடை தான் போடலான்ட்டு இருக்கேன் மேலே கோல்டன் கலர்லேயும் மெரூன் கலர்லேயும் ஒரு பட்டு பாவாடை சட்டை இருக்கல அதை எடுத்துக்கொடு பண்டி ஏ ரோஸ் அங்க பாரு உனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு Dress இருக்கு பாரு அது உனக்கு நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன் இரு இரு நானே உனக்கு அதை எடுத்து தந்தறேன் வாவ் அந்த பிங்க் கவுன் உண்மையாவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு பங்கி நான் அதையே எடுத்துக்கறேன் எனக்கு எடுத்து கொடுத்துரு ஓகே ரோஸோட தீபாவளி Dress ரெடி ஆயிருச்சு இந்த பிங்க் கவுன் தான் அடுத்து லில்லி லோட்டஸ் வந்து அந்த ப்ளூ கலர் பர்பிள் கலர் தான கேட்டிங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அதையும் நானே எடுத்து கொடுத்துறேன் தேங்க் யூ சோ மச் பங்கி பண்டி அப்படியே இந்த பக்கம் பட்டுபாவாடை சட்டை இருக்குல்ல எனக்கு பப்லிகு レッドvelvet க்கு எல்லாத்துக்கும் கூட இந்த பக்கம் இருக்கு பார் அதை எடுத்து கொடுத்துற ஆ அதுதான் பண்டி அந்த கோல்டன் கலர் மெரூன் கலர் இருக்க இல்லையா அது வந்து பப்லிகு பக்கத்துல வந்து yellow கலரலியும் கீழ மல்டி கலர்ல ஸ்கர்ட் இருக்கல்ல அதை எனக்கு எடுத்து கொடுத்துற நான்சி போன தடவை விட இந்த தடவை இந்த அக்கா கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு நான்சி இது உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னம்மா எல்லாரும் பிடிச்ச மாதிரி எடுத்துட்டீங்கல்ல பண்டி இங்க பாருப்பா உனக்கு உங்க அண்ணனுக்கு உன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் இந்த ஷெர்வானி இருக்குல்ல அது வந்திருக்கு பாரு எல்லா கலர்லயும் எல்லா சைஸ்லயும் இருக்கு உனக்கு எது வேணுமோ பாத்து எடுத்துக்கோ அக்கா நான் உண்மையாவே இந்த தடவை ஷெர்வானி தான் அக்கா வாங்கலாம்னு நினைச்சேன் நீங்க அதையே எடுத்துட்டு வந்துட்டீங்க அந்த ஃபர்ஸ்ட்ல ரெண்டு போட்டுருக்கீங்க பாருங்க ஒரே மாதிரி டிசைன்ல கலர் மட்டும் வேற இருக்குல்ல அந்த ஆரஞ்சு கலரும் பச்சை கலரும் எனக்கும் எங்க அண்ணனுக்கு கொடுத்துருங்க சிண்டுக்கு இந்த பக்கம் ரெட் கலரை கொடுத்துருங்க எல்லாரும் எடுத்து முடிச்சிட்டீங்களா விலை என்னன்னு சொல்லிடுறேன்ப்பா அந்த ப்ளூ கலரு வைலட் கலரு ஒவ்வொன்றும் ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் மூவாயிரம் இந்த பொண்ணு பிங்க் கலர் கவுன் எடுத்திருக்கே அது மூவாயிரம் மொத்தமா ஆறாயிரம் அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றும் ஐநூறு ரூபா தான்ப்பா ஏழாயிரம் அதுக்கப்புறம் பண்டி பப்ளூ ஐநூறு ஐநூறு மொத்தமா எட்டாயிரம் ரூபாய் ஆச்சுப்பா உங்களால முடிஞ்சா கொடுங்க இல்லாட்டி உங்க அம்மா சாயந்தரம் வருவாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன் ஓ மை காட் இந்த ஒரே ஒரு Dress மட்டும் நான் பெரிய கடையில போய் எடுத்ததா அது மட்டுமே 10000 ரூபீஸ் வந்திருக்கும் வாட் இஸ் திஸ் ஆன்ட்டி தான் சொல்றீங்களா ரொம்ப சீப்பா இருக்க மாதிரி இருக்கு அதானே பா அக்கா முன்னாடியே சொன்னாங்க இதே Dress தான் பெரிய பெரிய ஷோரூம்ல ஏசி எல்லாம் போட்டு வச்சுட்டு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குவாங்க இந்த ஊருக்கு இப்போ தானே நீங்க புதுசே இந்த ஊர்ல இருக்கிற வியாபாரிங்க எல்லாம் என்னைக்குமே பேராசப்படவே மாட்டாங்க நியாயமான விலை கொடுத்து தான் வாங்குவாங்க நீங்க உடம்பு வாங்கிட்டு போங்க அடுத்த தீபாவளி வந்தா கூட இந்த துணி எல்லாம் கலரும் போகாது கிளியவும் கிளியாது அப்படியே நல்லா இருக்கும் நன்சி பப்ளி அதுக்கப்புறமா புஷ்பா ரெட் வெல்வெட் எல்லாம் பட்டாசு வாங்கணும்னு சொன்னாங்க

பண்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா உனக்கு தான் பட்டாசு வாங்க நல்லா தெரியும் இல்ல நீயே எது நல்லதோ பாத்து எடுத்து கொடுத்துரு பண்டி ஓகே ஓகே வெயிட் பண்ணு புஸ்வானா எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் இது கூட ஸ்பார்க்கிள் பட்டாசு தான் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே நைட்லயே வெய் ரெட் வெல்வெட் பேசாம மார்னிங் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வெடிச்சோன்னு வெச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இந்த பம்பர பட்டாசு ஒரு ரெண்டு எடுத்து வைக்கிறேன் என்ன இது இந்த மாதிரி புஸ்வானா சங்கு சக்கரம் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க மேல பாரு ஹாட் வீல்ஸ் இருக்கு சின்சான் இருக்கு அதுக்கு அப்புறம் அந்த ஸ்கை ஷாட் ஒண்ணு எடுத்து கூட レッド வெல்வெட் கேமரா பட்டாசு சூப்பரா இருக்கும் பட்டாஸ்ல இருந்து நல்ல ஃபிளாஷ் லைட்டா வரும் நான்சி சொன்ன மாதிரி இந்த சின்சான் பட்டாசு அதுக்கு அப்புறம் ஸ்கை ஷாட் அண்ணா எல்லாம் எடுத்தாச்சுனா மொத்தமா என்னாச்சுன்னு ஒரு ரேட் சொல்லுங்க தம்பி நான் என்னைக்கு உங்கட்ட அதிகமா ரேட் சொல்லிருக்கேன் 8000 ரூபாய் ஆச்சுப்பா என்னது எட்டாயிரம் ரூபாயா அண்ணா எங்க மொத்த தீபாவளி ஷாப்பிங்கோட ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளவு எல்லாம் வேற கடைக்கு போயிருவோம் நீ வேற தெரிஞ்ச பையனா போயிட்ட சரி உனக்காக ஒரு ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றேன் ஏழாயிரத்து ஐநூறு கொடுத்துரு அங்கிள் என்ன அங்கிள் சின்ன பசங்கன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா கடைக்குள்ள வரும்போது எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் சொன்னீங்கல்ல எட்டாயிரம் ரூபாயில எயிட்டி பர்சன்டேஜ் போச்சுன்னா ரெண்டாயிரம் தான் அங்கிள் சின்ன பசங்க ஏமாத்திலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கு சரிப்பா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பட்டாசு எடுத்துட்டு கிளம்புங்க ஹாப்பி தீபாவளி